அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். செவ்வாக்கிய ரிஷபானந்தர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம நேற்று வரியம் நாமேவத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து பரிகம் நாமேவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு கடைநிலை நாமயோகம். மொத்தம் 27 நாமயோகங்களில் இது ஒரு கடைநிலை நாமயோகம். இதுக்கு வந்து சனி யோகாதிபதி, சந்திரன் அவயோகி. சனி யோகாதிபதி அப்படிங்கும்போது உத்தரட்டாதி நட்சத்திரம் இதோடைய யோகாதிபதி புள்ளி. பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோடு நீங்கள் எந்த விதமான தொழில் செய்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தாலோ வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரத்துக்காரர்களோட நீங்கள் பயணிக்கும்போது அது அவ்வளவு இணைவாக உங்களுக்கு இருக்காது. சந்திரன் வந்து உங்களுக்கு அவயோகி. இந்த பரிகம் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரோட அதிகமான பிரச்சனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். தாய் தந்தையர் அப்படிங்கிறதுல தந்தையாரோட இணைவு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும். தாயாருடைய இணைவு அப்படிங்கிறது தாயார் மூலமாக தாயார் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஜாதகர் ஏற்றுக்கொள்வது, ஜாதகர் சொல்லக்கூடிய கருத்துக்களை தாயார் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுல பிரச்சனை இருக்கும். வாழ்க்கை வந்து அப்படி 8 வருடம் அப்படி மேலே ஏறும், அப்படி கீழே இறங்கும். ஏறி ஏறி இந்த ஷேர் மார்க்கெட் கிராஃப் ஏறி 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 இறங்குது பாருங்கள். அந்த மாதிரி வாழ்க்கை வந்து ஒரு நிறையாக இல்லாமல் 8 வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் வாழ்க்கை அப்படி மேலே ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படி கீழே இறங்கும், கீழே இறங்கிக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்படி மேலே ஏறும். நிரந்தரமாக மேலே ஏறவும் ஏறாது, நிரந்தரமாக கீழே இறங்கவும் இறங்காது. இது வந்து பரிகம் நாமயோகம். மேக்சிமம் இந்த பரிகம் நாமயோகத்துக்காரங்க தனக்கான விஷயத்தை எல்லா இடத்துலையும் செய்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பிறர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இவங்களுக்கு பெருசாக படாது. தனக்கு தான் என்ன நினச்சோமோ அது நல்லபடியாக நடக்கணும், நான் நினச்ச விஷயம் சரியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. தான் நினச்ச விஷயம் சரியாக நடக்கலை அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையின் எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறதுக்கு தயாராக இருப்பார்கள். மேக்சிமம் இவங்களுடைய நண்பர்கள் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தொடர்ந்து இவங்களோட பயணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து அந்த இடத்துலையும் கொஞ்சம் தனக்கான சுயநலத்தை பார்ப்பாங்க. அங்கே வந்து நண்பர்களோட ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு கான்ட்ரவர்சி ஆகும். ஸோ வாழ்க்கையின் இறுதி காலகட்டம் அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்ததுக்குண்டான அர்த்தமே இல்லையோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். இதுதான் அந்த பரிகம் நாமயோகம். ஏன்னா சந்திரன் வந்து அவயோகி ஆகிறார் இல்லையா. லக்னத்துக்கு எத்தனாம் இடத்தில் சனி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்கு 7.5 சனி எந்த பிரச்சனையுமே பண்ணாது. இப்போ வந்து கும்பராசிக்காரங்களாக இருக்கீங்க, இல்லை இப்போ வந்து மீனராசிக்காரங்களாக இருக்கீங்க, மகர ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனி எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்த மாட்டார். ஏன்னா சனி தான் உங்களுக்கு யோகாதிபதி. சனி யோகாதிபதி அப்படிங்கும் போது தொழில் ரீதியாக வாழ்க்கையில் உங்களை வெற்றி பெற வச்சிருவார். ஏன்னா கர்மக்காரகன் சனி பகவான், நீதிமான் தர்ம தேவதை. அதனால் தொழில் ரீதியாக தொழிலை உங்களுக்கு கொடுத்துருவார், அதில் எந்த பிரச்சனையுமே பண்ண மாட்டார். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா தொழிலை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவார். பெண்கள் ரீதியாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்கள் எப்போவுமே உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு வரமாட்டாங்க. அதாவது தாய் சகோதரி அப்படின்னு உங்களுக்கு எந்த உறவுகளாக பெண்கள் வந்தாலும் உங்களால் அவங்களுக்கு பெரிதாக நன்மை செய்ய முடியாது. அதே போல் அவர்களாலும் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மை நடக்கிறதுக்கு இல்லாமல் இயற்கை வந்து உங்களை தடுக்கும். நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையை அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நம்ம வாழ்ந்தது ஒன்றுமே இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுமையான ஒரு உணர்வு உங்களுக்காக இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இவங்களுடைய வம்சத்தில் பெண்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்திருப்பாங்க, அல்லது நீரில் மூழ்கி மரணம் அடைவது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பெண் துர்மரணம் இவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அந்த துர்மரண கர்மாவோடு இணைந்து தான் இவங்க வாழ்க்கை இயங்கும். பெண்கள் வந்து ரொம்ப பெண்களை ரொம்ப கடுமையாக பேசி, பெண்களை ரொம்ப மனம் நோக செய்து, அந்த மாதிரி இவங்க பரம்பரையில் இதுக்கு முன்னாடி முன்னோர்கள் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம இந்த நாமயோகத்தை பற்றி பார்க்கும்போது எதுவுமே ஜாதகர் செய்ததாக இருக்காது. ஜாதகரின் முன்னோர்கள் செய்ததற்கு பாவ புண்ணியம் தான் நீங்கள் இந்த நாமயோகத்தில் பிறக்கிறது. ஏன்னா சனியே யோகாதிபதி ஆயிடுறார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து உணவுக்கோ அல்லது மற்ற விஷயங்களுக்கு எந்த பிரச்சனையுமே சனி பண்ணவே மாட்டார். ஏன்னா இந்த உலகத்துக்கே சாப்பாடு போடுறவர் சனி பகவான் தான். அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. 7.5 சனி, கண்டச்சனி, இந்த அஷ்டமச்சனி, அந்த இந்த மாதிரி எந்த சனியும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாது. ஆனால் சந்திரன் எந்த பாகவத்தில் நிற்கிறதோ அதன் ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். சந்திரன் லக்னத்திலே இருக்குது, 4ஆம் இடத்தில் இருந்தால் தாயார் மூலியமாக பிரச்சனை ஏற்படுத்தும், 3ஆம் இடத்தில் இருந்தால் இளைய சகோதரன் மூலியமாக பிரச்சனை ஏற்படுத்தும், 7ஆம் இடத்தில் இருந்தால் மனைவி ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்தும், 11ஆம் இடத்தில் இருந்தால் மூத்த சகோதரத்தின் ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்தும், 12ஆம் இடத்தில் இருந்தால் அயனசயன ஸ்தானத்தில் கை வைக்கும், 8ஆம் இடத்தில் இருந்தால் முன்னோர்கள் செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கும், 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் தந்தையார் மூலியமாக பிரச்சனை ஏற்படுத்தும். ஒருவேளை
உங்களுக்கு பரீகம் நாமயோகமாக இருந்து பத்தாம் இடத்தில் அபயோகியாக சந்திரன் என்றால் நிச்சயமாக தொழில் ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்துவார். இல்லை யோகாதிபதி சனியே முடங்கி போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியே தீர்வார். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. உங்களுக்கு வந்து சூரியன் எங்கேன்னு இருக்கிறதோ அதை பொறுத்து இருக்குது. சூரியன் ஒருவேளை துலாம் ராசி மண்டலத்திலேயோ அல்லது விருச்சக ராசி மண்டலத்திலேயோ உங்களுக்கு சூரியன் இருந்தால் சனி கண்டிப்பாக முடங்கி போயிடுவார். அதில் எதுவும் மாற்றமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து புரட்டாசி மாதம், ஐப்பசி மாதம் அல்லது கார்த்திகை மாதம் வரைக்கும் நீங்கள் அதை குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது சூரியன் பயணிக்கக்கூடிய நாளில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பிறக்கிறீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி கண்டிப்பாக முடங்கி போவார். சனி முடங்கிட்டார் அப்படின்னா தொழிலில் கண்டிப்பாக கை வச்சுருவார். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் அதில் நிறைவை கொடுக்க மாட்டார். அதில் வந்து சனி வந்து உங்களுக்கு கர்மகாரகன், உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை ஏற்படுத்துவார். சனி முடங்கலை, நீங்கள் மற்ற மாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக சனி பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டார். ஒருவேளை நீங்கள் பிரதமை திதியில் பிறந்திருந்தால் துலாம் மகரம் இருட்டாகும், மகர ராசி மண்டலம் இருட்டாகுது அப்படின்னு வரும். அதே போல் திரையோதசி திதியில் பிறந்திருந்தால் கும்பம் ரிஷபம் அது வந்து உங்களுக்கு இருட்டாகும், அதில் சனி பகவான் உங்களுக்கு இருட்டுக்கு போவார். திருதியை திதியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மகரம் சூன்யமாகும், மகரமும் சிம்மமும் சூன்யமாகும். இந்த திருதிய திதியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவார். ஏன்னா அங்கே சிம்மராசி மண்டலமும் இருட்டுக்கு போயிடுது, மகர ராசி மண்டலமும் இருட்டுக்கு போயிடுது. சனி இருட்டாகவில்லை அப்படின்னாலோ, அதாவது சூன்யமாகலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, சூன்யமாகலை அப்படின்னாலோ, முடக்காகலை அப்படின்னாலோ, சனி உங்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துருவார். இப்போ வந்து இந்த உங்களுக்கு வந்து ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை பற்றினா நீங்கள் கவலையே பட வேணாம். சனி ஏழரை சனியாக போகும்போது உங்களை நன்மை தான் செய்வார். ஏன்னா உங்களுக்கு சந்திரனை கடக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அவயோகி சந்திரனை யோகாதிபதி கடக்க போகிறார். அவயோகி ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யோகாதிபதி நன்மையை செய்வார். அந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரனை சனி கடப்பது தான் ஏழரை சனி. இந்த ஏழரை வருடம் கடக்கிற ராசிக்கு பின்னாடி 2.5 வருஷம், ராசியில் 12 வருஷம், 2.5 வருஷம் மேலே ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2.5 வருஷம், மொத்தம் அந்த 7.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழரை சனி அப்படின்னு நம்ம ஜோதிடர்கள், நம்ம ஜோதிடம் சொல்கிறது அதை. ஆனால் அவயோகி சந்திரனை யோகாதிபதி கடக்கிறார், அது மட்டும்தான் கான்செப்ட். அவயோகியை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஸோ அந்த மிகப்பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சந்திரன் எங்கே நிற்கிறது, உங்களுடைய சனி எங்கே நிற்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை இது தெரியல அப்படின்னா, இப்போ நிறைய பேர் தொடர்ந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்களுக்கு நான் கமெண்ட்லேயும் பதில் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறவங்களுக்கும் பதில் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நாமயோகம் தெரியலன்னா என்ன நாமயோகம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவேன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை. ஜாதகத்துக்கு 500 ரூபாய் கட்டணம். இதுக்கு வேறு எந்த பரிகாரம் ஓமம் எதுவுமே உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஸோ பரிகாரம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை எப்படி சரி செய்து கொள்வது, கிரக ஆற்றலை எப்படி சரி செய்து கொள்வது அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் அறிவியல் ரீதியாக விளக்கி உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிருவேன். அதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு நான் வந்து பதில் சொல்லுவேன். எந்த நேரத்தில் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். பகலில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நைட்டு தயவு செஞ்சு தூங்கும் போது தொந்தரவு பண்ணாதீங்க. காலை 9 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம சிவம் நாமயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிவம் நாமயோகம் என்ன செய்யும், எப்படி இருக்கும், அதில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாமயோகத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். வாழ்க்கையில் 100% வெற்றி பெறலாம். விதியை மதியால் வெல்ல முடியும். இயற்கை அதற்கே நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். நாளைக்கு நாம் சிவம் நாமயத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.